அந்த குழந்தை அழகால பிறந்திருக்கணும். நீ மேலே வந்து உச்சியிலே குண்டை உச்சியிலே கொண்டை உச்சியிலே கொண்டை ஒத்த ராமம் கையிலே வந்து விவகூதி பட்டை விவகூதி பட்டை களத்திலே கொட்டை களத்திலே உத்ராச கொட்டை களத்திலே உத்ராச மாலை கையிலே களத்திலே வீணை கையிலே அஞ்சனா கட்டை நான் ஏன் இந்த கோலத்தில் இருக்க வேண்டும்? இந்த கோலத்தில் என் தந்தையாகப்பட்ட பிரம்மனிடத்திலே நான் சாபத்தை பெற்றவன். உண்மைதான். ஜீவராசிகளை படைக்கும் தொழில் என் தந்தை பெருமனுக்கு. உண்மைதான். அப்படி படிப்பதாக இருந்தா அதுக்கு பூஜை பரிகாரம் செய்ய வேண்டும். அப்படி பூஜை பரிகாரம் செய்வதாக இருந்தா என்ன செய்ய வேண்டும்? மலர்கள் தேவைப்படும். ஆமா ஆமா. அதற்காக சொன்னார்கள் என் தந்தை பிரம்மதேவன், என்ன கண்ணே சிகாமணி கானக மார்க்கமாக சென்று மலரெடுத்துவாடா என்று சொன்னார்கள். யார் உன் தந்தை? தந்தை பிரம்மன் சொன்னார்கள். சரி, நீ என்ன செய்தாய்? தந்தை சொல்லி மிக்க மந்திரம் இல்லை அல்லவா? உண்மைதான். தந்தையுடைய வார்த்தை கேட்டு கானகத்துக்கு மலருக்கு சென்று எல்லாத்தையும் தீ வாங்கிட்டு ஒரு பால் ஒண்ணு கொடுத்து பால் வேணும். தந்தை அப்படி சொன்னார். சென்று பலர் எடுக்கலாம் என்று போன எடுக்கல. அங்க என்ன நடந்தது? எப்படி விளையாட்டு குழந்தைகள் எல்லாம் சின்ன குழந்தைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருந்தார்கள். சிறிய சிறிய பாலர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். சரி, எனக்கு விளையாட்டு புத்தி வந்து விட்டது. நீயும் சின்ன பையனால சின்ன பசங்களோட சேர்ந்தா நம்மளுக்கு விளையாட்டு தானே வரும். விளையாட்டு புத்தி வந்து விட்டது. காலை சென்றவன் மாலை 6 மணி ஆகிவிட்டது. மலர் எடுக்கவில்லை. காத்தால போனோம், மாலை நேரம் ஆகிவிட்டது. விளையாட்டு புத்தியாக மலர் எடுக்காமல் வந்து விட்டேன். சரி, அப்படி திடீரென்று ஓசித்து மலர் எடுக்கவில்லையே, தந்தையினுடைய பூஜை நின்று விடுமே, தந்தைக்கு என்ன பதில் சொல்வது எப்படி? அப்படி என்று மனதிலே ஓசித்தேன். அப்பொழுதே ஓசித்தேன், தந்தையாகப்பட்ட பிரம்மனிடத்தில் இன்று தப்புவதாக இருந்தால் நாம் ஒரு பொய்ய பேச வேண்டும். நாம தப்புதாக இருந்தால் ஒரு பொய்ய சொல்ல வேண்டும். நாம் ஒரு பொய்ய பேச வேண்டும். பொய் பேச வேண்டும். அப்படி என்று மனதிலே நினைத்துக் கொண்டு அரமணிக்கு வந்து கேட்டார்கள். என் தந்தை என்ன கேட்டார்? கண்ணே சிகாமணி எங்களா மலரு மலரு அப்படி என்று கேட்டார்கள். அப்பொழுது சொன்னேன், இந்த இடத்துல தான் ஒரு பொய் பேசணும். இந்த இடத்துல உண்மைதான். எப்படி எப்படி பொய் பேசினேன்? அப்பா அப்பா கனக மார்க்கமாக மலர் எடுக்க சென்று இல்லை என்று சொல்லவில்லை. காண்டா மிருகமாகப்பட்டது, என்னை துரத்துக் கொண்டு வந்தது. காண்டா மிருகம். ஓடினேன் ஓடினேன், இந்த உலகம் முழுவதும் ஓடினேன். இந்த உலகம் முழுவதும் என்னை விடவில்லை. சத்து லோகத்தில் வந்து அரமணிக்கு வந்தேன். அரமணிக்கு வந்தவுடனே என்னை நீங்க திரும்பி பார்த்தீர்கள். பார்க்க பார்க்க அந்த காண்டா மிருகம் காணாமல் ஓடிவிட்டது. உங்களை தந்தைய பார்க்க அந்த மிருகம் காணாமல் போய்விட்டது. அப்படி ஒரு சின்ன பொய்ய பேசினேன். எனக்கு ஒரு சந்தேகம், சிறு வயசுல பொய்ய பேசினையே, உங்க அப்பா உன்னை நம்பாத இதை மெச்சுக்கிட்டாரா மகன் என்று? என் தந்தை படைக்க பெருமா வல்லவா, ஞானம் ஜாஸ்தி, உனக்கு புனக்கண்ணு சாஸ்தி. அப்பொழுது நினைத்தா என்னடா ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது, சின்ன சிறு வயதிலே இப்பேற்பட்ட பொய் பேசுகிறானே, இவன் பெரியாளான எதை செய்ய மாட்டான். எது வேணாலும் செய்வான். உண்மைதான். இவன் இன்று ஒரு பொய் பேசும்படியாக இவன் காலமுற்றினாலும் பொய் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். தினந்தோறும் தினந்தோறும் பொய் பேச வேண்டும். பொய் பேச வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டும். அப்படி என்று சாபத்தை கொடுத்தார். எப்படி சாபத்தை? எப்படி சாபம்? ஒரு நாளைக்கு ஒரு பொய் பேச வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு
கலகம் செய்ய வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் அப்படி போய் பேசாவிட்டால் உன் முதுகு மூட்டு சுமக்க வேண்டும் உன் சிரமாக வட்டது ஆயிரம் சுக்கலாக வெடிக்க வேண்டும் உன் வயிறாக வட்டது மானம் போல் ஒப்ப வேண்டும் திடீராஜ் பாட்டு மட்டும் பார்த்தாலே